இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பகுதியில் நாம் சுபாஷ் சந்திர போஸின் தாக்கத்தையும் அபயின் திருமணம் உறுதி செய்யப்பட்டதையும் பார்த்தோம். தற்பொழுது மேலும் ஆ
விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரய திவி வசக்சுராததம் தத்வி பிராசோ விபன்யபோ ஜாக்ருபாகம் சசமிந்ததே மாங்கல்யம் தந்துனா தேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபதே சஞ்சீவ சரத சதம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ருதாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவஹ. அருமையான பாட்டு பாடினியே ஹரிகோவிந்தா ஹரிகோபாலா, அந்த பாடல் எங்க கத்துக்கிட்ட? என்னோட சங்கீத குரு கத்து கொடுத்தாரு. அது ரொம்ப நல்ல பாட்டு, நீ அது ரொம்ப நல்லா பாடின. இது கஜ்ராஜோட பிரார்த்தனை பாட்டு. அன்னைக்கு இந்த பாடல கிளிப்புள்ள மாதிரி பாடி இருக்க. நீ என்ன அட ஆரம்பிச்சிட்ட? நீ வேதனைப்படும் இதை சொல்லல, ஆனா நீ எப்ப பகவான பாட்டு பாடுறியோ அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது அவசியம். இந்த பாடல் ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு அத்தியாயம். தன்னைத்தானே ஸ்ரீ கிருஷ்ணனோட கமல பாதங்களை சுயநலம் இல்லாம சமர்ப்பணம் செய்தேன்னா அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னை எந்த நிலையில உன்னை காப்பாத்துவாரு. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட கமல பாதங்களை சரணடைகிறது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும். புரிஞ்சுதா? சேர்ந்து என்ன பண்ணல, நல்லா யோசிங்க.
நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா, அப்புறம் பாரதத்துல உள்ள இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்தா இது வேணா சாதிக்கலாம். ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து ஓடுறதை தவிர வேற வழியே கிடையாது. நாம நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா நாம ஆங்கிலேயர்களை விரட்டிட்டு தான் மத்த வேலை பார்க்கணும். இல்ல, நாம அமைதியா வேலை செய்யணும். நாம ஆங்கிலேயரை பாரதத்திலிருந்து விரட்ட வழி செய்யலாம், நமக்கு விடுதலை கிடைக்கலாம். ஆனா இம்சியால இல்ல, அஹிம்சையால விடுதலை கிடைக்கணும். அஹிம்சாவால காரியம் செய்யணுமா? கடந்த வருஷம் ஜாலியன் வாலா பாக்ல 379 அப்பாவி ஜனங்க குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? 1200 பேருக்கு அடிபட்டுச்சு. அதுல பொம்பளைங்களும் குழந்தைகளும் இருந்தாங்க. அஹிம்சாவால காரியம் செய்யணுமா? துப்பாக்கி குண்டுக்கே பயந்து போய் எத்தனையோ அப்பாவி ஜனங்க கடத்தல விழுந்து செத்துருக்காங்க. அஹிம்சையை பத்தி பேசணும்னா அமிர்த்சருக்கு போ. அங்க போய் அனாத குழந்தைங்க கிட்ட பேசு. அவங்க உனக்கு பதில் சொல்லுவாங்க. கோபிநாத் சொல்றதும் சரிதான். எப்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அப்ப இருந்து அவங்க தொல்லை கூடிக்கிட்டே தான் போகுது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சந்தர்ப்பம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கங்க. இல்ல ரூபின், ரூபின் கொஞ்சம் யோசி. வெறுத்தா வெறுப்பு தான் அதிகமாகும். நாம எவ்வளவு ஆக்ரோஷமா செயல்படுறோமோ அப்படியே அவங்க சக்தியை பிரயோகம் பண்ணுவாங்க. காந்திஜி சொல்றது உண்மைதான். அவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஸ்கூல், கோர்ட்ஸ், பேங்க்ஸ், அவங்களோட மிலிட்டரி ஆனர்ஸ், அவங்க காலேஜ் டிகிரிஸ் பாய்கட் பண்ணி ஆகணும். கொலை, ரத்த வெறின்னு போகாம இப்படி பண்ணினா அதுக்கு பலன் தெரியும். ஆமா, இது உண்மைதான். நாம ஆங்கிலேயர்களுக்கு விரோதமா போக முடியாது. அவங்க பலம் நம்மளை விட அதிகம், அது தெரியுமா உனக்கு? என்ன பேசுறப்ப நரேன், அவங்க நம்மளை விட பலசாலியா? இது நம்ம குத்தமா? இது நம்ம நாடு, நாம அதிகம் பேர் இருக்கோம். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த கைக்குள்ள அடங்குற அந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மளை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும், நிச்சயம் செய்ய முடியும். ஏன்னா அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. அதிகாரத்தை பத்தி பேசாதா பை. நாம அந்த அதிகாரத்துக்கு பதில் சொல்லி என்ன பண்றப்பா? வாப்பா, போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? நேரத்தை வீணாக்காதா பை. சீக்கிரம் வா, சீக்கிரம். நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க எங்க போறோம்? போலீஸுக்கு திரும்ப போயிட்டு இல்லைங்க. ஆனா அவை பயந்தா விடுதலை கிடைக்காது. எங்க போயிட்டு வரீங்க? பயங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு தான் போறோம். விடுதலை வாங்குறாங்களா? எல்லா சருதானே குரங்கு? ஆமா பாபா. வா, ஜெகநாதரோட கீர்த்தனை கேட்டது சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆமாம்பா. எப்பெல்லாம் நான் ஜெகநாதரோட கீர்த்தனை கேட்கிறேனோ எனக்கு சின்ன வயசுல விளையாடுற ரத யாத்திரை ஞாபகம் வருது. இந்தாங்க பிரசாதம். அட, இது எங்க? இந்த பானர்ஜி சித்தப்பா ஜெகநாத் புரி போயிருந்தாருல, அவர் தான் கொண்டு வந்தாரு. பாத்தியா, எவ்வளவு ரொம்ப நல்ல சகுனம். இப்பதான் ஜெகநாதரோட கீர்த்தனை கேட்டுட்டு வரோம், பிரசாதம் வேற கிடைச்சிருக்கு. இந்தா நீ எடுத்துக்க. ஹா அண்ணா, நீங்க உங்க பரீட்சை எப்படி எழுதினீங்கன்னு சொல்லவே இல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு உன்னோட கடைசி பரீட்சையில எப்படி பாஸ் ஆயிடுவல்ல? அது ரிசல்ட் வந்ததுதான் தெரியும். இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், ரிசல்ட் வர வரைக்கும் படிப்புல இருந்து விடுதலை. லீவுன்னு கேட்டதோ மனசுல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? இப்பதான் லீவ் ஆச்சா? ஏன் எங்கேயாவது போயிட்டு வாயா? நானும் அதே தான் நினைச்சேன்ப்பா. இந்த லீவ்ல பூரி போகணும். சின்ன வயசுல ஜெகநாத் புரிய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. பகவான் லீல புரிஞ்ச பூமி. ஒரு வைஷ்ணவாந்த தலத்துக்கு போனா அதை விட புண்ணியம் வேற என்ன இருக்க முடியும்? மகாபிரபுட லீல பூமியா? அது ஒரு புண்ணிய பூமி. அதிகாலத்துல இருந்தே பகவான் லீல புரிஞ்ச பூமி. எல்லாராலையும் அந்த லீலையை பார்க்க முடியாது. யாருக்கு பகவானோட கருணை இருக்கோ அவன் தான் அந்த லீலையை பார்க்க முடியும்.
அப்பா, பகவானுடைய கருணை எப்படி இருக்கும்? அற்புதம், அற்புதமா இருக்கும். அபே அதிர்ஷ்டம் இருந்தா உனக்கும் அந்த கருணை கிடைக்கும். அம்மா, நீ எப்ப போற? நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு காலேஜ்ல ஃபைனல் அசெம்பிளி மீட்டிங் இருக்கு. சரி, போ, போய் தூங்கு. In the name of God the Father, God the Son, and God the Holy Ghost. Amen. Amen. So, I am sure you are all quite relieved that your exams are finally over. Today, being the last day of yours here at Scottish Churches College, I would just like to mention that it has been a great privilege for me to teach you. And I think I speak for all the staff members. You have been one of the best batches of students that we've had at Scottish Churches to date. It's a pity that the record has been marred by the recent incident where the police arrested some of the senior boys at an anti-government meeting. This should serve as a warning to all of you. My request is that you don't spoil 4 years' hard study by getting involved in futile politics. So, from here you will all go on your different paths through life. But I hope that you will remember us here at the college, and from time to time will call back to see us, at least for our annual reunions. It has been a pleasure to see you all and to have been your teacher. You'll be awarded your diploma in 2 weeks here, so I look forward to seeing you all then. And remember, a college diploma is the basis of a life's career. வாங்கப்பா, ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இனிமே காலேஜ் லீவு தான். ப்ரொஃபசர் ஆர்காட் யாரை பத்தி பேசினாரு தெரியலையே. சரிப்பா, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஜாலியா லீவை என்ஜாய் பண்ணலாம். என்ன செய்யலாம்? அபய், நான் சின்ன வயசுல கனவு கண்ட இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? எந்த இடம்? டார்ஜிலிங். ஆமாப்பா, டார்ஜிலிங் நல்ல இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் வாயே. ஆமா, மூணு பேரும் ஒன்றா போகலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். என்ன பை? இல்லைப்பா, உங்களுக்கு விட நீங்கள் போங்க. நான் போகிறதா இருந்தால் ஜெகநாதபுரி இல்லை பிருந்தாவனம் தான் போவேன். அபய், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? பிருந்தாவனமா? இந்த வெயில்லையா? அங்கே ஜனங்கள்லாம் வெயிலில் சாகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் ஜெகநாத்புரியிலையும் இருக்கும். டார்ஜிலிங் தான் ரொம்ப நல்ல இடம், அங்கேயே போகலாம். ஏன் உபின்? நான் இது வரைக்கும் ஒரு சின்ன பனிமலையை கூட பார்த்ததில்லை. ஸோ இந்த லீவில் நான் பெரிய பனிப்பிரதேசத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதான் டார்ஜிலிங். பெரிய பெரிய பனிமலைங்க காஷ்மீர்லேயும் தான் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா அங்கெல்லாம் போக விட மாட்டார். தெரியுமாப்பா, நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன்னா, டார்ஜிலிங்கில் பாலில் சர்க்கரையை கலந்து வெளியில் வச்சோம்னா ஐஸ்கிரீம் ஆகிடுமா. அபை, நீ என் கூட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிருந்தாவனத்துக்கு அப்புறம் போகலாமே. இல்லை ரூபின், எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ஆசைன்னா, எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ ஜெகநாத் பூரி பிருந்தாவனம் தான் போகணும் நினைப்பேன். பூ அலங்காரம் பண்ணலாம், பூ அலங்காரம்.
பூவெல்லாம் இப்படி வைக்கணும் அழகா, என்ன அங்க நீ வெயி பார்க்கலாம், அந்த பூ எடுத்துக்கோ, அங்க வைக்கணும் அழகா, அப்படி வெயி பார்க்கலாம், வரிசையா சபாஷ். இப்ப நாம தேர இழுக்கலாமா? சரிடா கண்ணா, இப்ப நீ தேர இழுக்கலாம், என்ன அது படி பாத, அது படிங்க, மெதுவா மெதுவா பார்த்து அப்படி கிழ வைக்கணும், அப்படிதான். அந்த கட்டை எடுத்துருக்கேன், இப்ப தேர் எடுத்துட்டு போங்க. சபாஷ் சபாஷ்டா கண்ணா. தெரியுமா ரூபின், நான் குழந்தையில ரயில்வே டென்டபிள் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், இப்ப அங்க போக சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் ஜெகநாதபுரிக்கு தான் போவேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா, பிரயாணம் ரொம்ப கலப்பா இருக்கும். சரிப்பா. ஆ, முதல் தடவையா போற இல்ல, அதனாலதான் கவலையா இருக்கு. அப்பா நீங்களும் தான், அப்பா நீங்களும் எங்கேயாவது வெளியில போனா ஸ்ரீகிருஷ்ணன் துணை இருப்பாரு, எப்போ தனி இல்ல. அப்பா இல்ல, வயசாகிட்டே போகுது, நான் சொன்னதே எனக்கு மறந்து போயிடுது. ரயில் வண்டியில பத்திரமா உட்காந்துக்கப்பா, பாரு உன் ட்ரெயினும் வந்துடுச்சு. சரிப்பா. அப்பா நான் வரேன். ரயில் வண்டி, ரயில் வண்டியில பத்திரமா உட்காந்துக்கப்பா. சரிப்பா. அப்புறம் அபே ஜன்னலை விட்டு தள்ளியாரு. ஆ, பொட்டிய பத்திரமா பாத்துக்கப்பா. சரிப்பா. சரி பாத்து போப்பா. சரி. வணக்கம். சொல்லுங்க, யார பார்க்கணும்? நான் அபய், கோர்மோகனோட பையன். கோர்மோகனோட பையனா? இங்க வா. யார் வந்திருக்காங்க பாரு. யாரு? வா உள்ள வா. இவனு தெரியுதா? கோர்மோகனோட பையன் அபய். நல்லா இரு. சரி அப்பா, எப்படி இருக்காருப்பா? அவர் நல்லா இருக்காரு. ஆ, உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. கடிதமா? உட்காரு. ரொம்ப சந்தோஷம், நீ கொஞ்ச நாள் இங்க தங்க போறதா எழுதியிருக்காரு. சின்ன குழந்தை உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். போய் கை கால கழுவிட்டு வா, நான் சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்யறேன். சாப்பிடுப்பா. மீனா? இங்க மீன் ரொம்ப ருசியா இருக்கும், சாப்பிட்டுதான் பாரு. ஆனா நாங்க வைஷ்ணவங்க, நீங்களும் வைஷ்ணவங்க தானே, இருந்து மீனா? அதனால என்ன, நாங்க தினமும் சாப்பிடுவோம். தப்பு, ரொம்ப தப்பு. வைஷ்ணவனா இருந்து மீனை திங்க கூடாதுங்க. அபய், அபய், வாங்க,
சாமிக்கு பூமாலை வாங்கிட்டு போங்க, நல்ல புண்ணியமா தெரிஞ்சவங்க அவங்க அப்பா எப்ப பூரி வந்தாரோ அப்ப எங்க அப்பா தான் அவருக்கு புரோகிதர். உங்க தாத்தா பூரிக்கு வந்த போது என் கண்ணன் தான் அவருக்கு பூரி கோவில்ல தரிசனம் பண்ணி வச்சாரு. இப்படியே உங்க குடும்பம் பூராவுக்கு நாங்க தான் வழிகாட்டி. நான் சொல்றத நம்புறதுக்கு வா, நான் உனக்கு ஒரு இடத்த காட்டுறேன். அங்க உன்னோட மூதாதையர்களோட பேர் இருக்கு. தயவு செஞ்சு என்னை தனியா விடுங்க. கடவுளை தரிசனம் பண்ண எனக்கு யாரோட உதவி தேவையில்லை. நீ பெரிய யோகி போல இருக்க ஜெகநாத் பகவானோட தரிசனத்துக்கு விஷயம் தெரிஞ்சவங்க கூட தான் போகணும். வா, என் கூட வா. நான் பகவான் ஜெகநாத் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். அங்க நீ அவரை கட்டி தழுவ கூட முடியும். இதை பாருங்க, உங்க யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. எனக்கு பகவான் ஜெகநாத் இருக்கிற இடத்துக்கு போகவும் விருப்பம் கிடையாது. நான் பகவானை வெளியிலிருந்து தரிசனம் பண்ணலையா? தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. ஏன்ப்பா இப்படி கோச்சுக்கற? நான் வெகு தொலைவில் இருந்து ஜெகநாதன் பூரிக்கு வந்தது உங்களோட விவாதிக்கிறதுக்கு அல்ல. என்கிட்ட ஒண்ணு இல்ல. எனக்கு எப்படி தரிசனம் கிடைக்கும்? போங்க, தயவு செஞ்சு தனியா விடுங்க. நான் உங்ககிட்ட என்னத்த கேட்டேன்? ஏன்ப்பா அப்படி நினைக்கிற? எல்லா புரோகிதனும் காசுக்காக தான் உங்ககிட்ட வருவாங்கன்னு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நான் ஜெகநாதரை தரிசனம் பண்ணி வைக்கிறது தான் அவருக்கு செய்யற சேவை. என்னோட பேரு விஸ்வநாத் மகாபத்ரா. அப்புறம் நீ? அபய் சரந்தேவ், கல்கட்டால வந்திருக்கேன். அபய் சரந்தேவ், இந்தா உனக்கு ஜெகநாதரோட பிரசாதம். ஜெகநாதரோட பிரசாதமா? நன்றிங்க. தினந்தோறும் ஸ்ரீ ஜெகநாதர் பலதேவர் சுபத்ராவுக்காக 56 விதமான உணவு தயாரிக்கிறாங்க. எத்தனையோ விதமான சுண்டல், காய்கறிகள், ரொட்டி, இனிப்பு வகைகள், இதையெல்லாம் இங்க வரவங்களுக்கு பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. அப்புறம் ஜெகநாதரோட பிரசாதம் கிடைக்க யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ அவங்க அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாவே பிறப்பாங்க. அப்பதான் அவங்க மனுஷனா பிறந்து பகவானுக்கு மட்டும் சேவை செய்ய முடியும். ஸ்ரீ ஜெகநாதர் ரொம்ப கருணையானவர். விசேஷ ரூபத்தில் இங்க பூரியில் இருக்கிறார். மனித கண்களுக்கு இந்த இடம் சாதாரணமா தான் தெரியும்பா. ஆனா இந்த இடம் இருக்குதே சாதாரணமானது இல்லை. இது உண்மையிலேயே ஒரு மகாபூமி, சாட்சாத் கோலோகம், பிருந்தாவனம். இதை பார்க்கறதுக்கு ஞான திருஷ்டி வேணும். ஞான திருஷ்டியா?